டியர் ஸ்டூடண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பார்த்திங்கன்னா சென்ட்ரலைசேஷன் அண்ட் டிசென்ட்ரலேஷன் சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் ஆர் டூ மோட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் எனி ஆர்கனைசேஷன் இன் சென்ட்ரலைசேஷன் தர் இஸ் ஏ ஹையர்டி ஆஃப் ஃபார்மல் அத்தாரிட்டி ஃபார் மேக்கிங் ஆல் த இம்பார்ட்டன்ட் டெசிஷன் ஃபார் த ஆர்கனைசேஷன் ஸோ அப்படி ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மையப்படுத்துதல் அதாவது அதிகார வரம்பை ஒருநிலைப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க ஸோ முடிவுகள் எடுக்கிற அதிகாரியாகவும் ஒருத்தவங்கள்கிட்ட இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன் மையப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதன் கீழே கரெக்ட் அதன் க அதன் அதன் கீழ் கட்டுப்பட்டு வர்றது சென்ட்ரலைசேஷன் ஸோ அதுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது அட்வான்டேஜஸ் ஆஃப் சென்ட்ரலைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஆர்கனைசேஷன் கேன் ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸ் யூனிஃபார்மிட்டி ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அண்டு பாலிசிஸ் முன்னாடி சொன்னது தான் ஸோ இந்த ஆர்கனைசேஷனுடைய அனைத்து நடவடிக்கைகளும் ஒருவரின் கீழ் கரெக்டாக ஒன் ஒரு சேர நடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன் இதில் வந்து பல்வேறு விதமான இடையூறுகள் இருக்காது கரெக்ட் சரியான முறையில் எல்லாம் நடந்துட்டு வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஒரு பெனிஃபிட் நம்ம சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸ் யூனிஃபார்மிட்டி அதாவது ஒரு ஒரு சாலர் அமைப்புன்னு சொல்லுவோம் அது மூலமாக கரெக்டாக ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வருது த செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இட் கேன் ஹெல்ப் இந்த எலிமினேஷன் ஆஃப் ஓவர் லஃபிங் ஆர் டூப்ளிகேட் and அண்ட் cost காஸ்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதர முயற்சிகள்லாம் எதுவும் இல்லாமல் அது பொய் அதாவது ஒரு உண்மைக்கு புறமான விஷயங்கள் இதில் தலையிட முடியாது பல டூப்ளிகேட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் நடக்காது இதில்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷனில் ஸோ ஒரே ஒரு சேர முடிவு எடுத்தால் ஒரே தலைமையின் கீழே கரெக்டாக வேலைகள்லாம் சரியான முறையில் நடவடிக்கைகள்லாம் நடந்துட்டுருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷனில் ஸோ அது ஒரு பெனிஃபிட் நம்ம இதில் சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தி ஆர்கனைசேஷன் ஹேஸ் ஏ பெட்டர் டேர்ன்ஸ் ஆஃப் யூட்டிலைசிங் த பொட்டன்ஷியல் ஆஃப் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எம்ப்ளாயீஸ் ஸோ இந்த ஆர்கனைசேஷன் இதன் மூலிமா என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் வச்சுட்டு பெட்டர் யூட்டிலைசேஷன் அதாவது அவங்கள நல்லா பயன்படுத்தலாம் அதாவது வேலையாட்டை நல்லா பயன்படுத்தி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் இதனால் ஆர்கனைசேஷன் வந்து ஃபுல் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இது ஒரு பெனிஃபிட் ஸோ இப்போ அந்த இது வந்து அதிகார மையப்படுத்துதலில் இருக்கக்கூடிய நன்மைகளை இப்போ பார்த்தோம் இதில் இப்போ அதுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட டீசென்ட்ரலைசேஷன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை பரவலாக்குதல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டீசென்ட்ரலைசேஷன் இருக்கக்கூடிய சில நன்மைகளும் இருக்குது அதை நம்ம ஒன்பாக ஒன்றா பார்க்கலாம் ஃபாஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங் ஆஃப் எ பெட்டர் குவாலிட்டி ஆஃப் டெசிஷன் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டீசென்ட்ரலைசேஷன் அதிகார பரவலாக்கள் மூலிமா என்னென்னு பார்த்தீங்கன்னா கடனில் இருக்கக்கூடிய ஒரு லைன் மேனேஜர்னு சொல் ஒரு லைன் மேனேஜர் அந்த ப்ராடக்ட் அந்த செக் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் அவர் வேலையை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல விரைவான முடிவெடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்டர் ஆக்ஷன் இருக்கும் ஸோ இங்கே ஒரு விஷயம் இங்கே நடக்கணும் இந்த இடத்துல ஒரு ப்ரொடக்டிவிட்டி நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங்கில் இந்த குட்ஸ் எல்லாம் நம்ம அமுச்சு விடணும் அப்படின்னு நம்ம இருக்கும்போது டாப்பில் கேட்டு தான் இது பண்ணணுன்றதை விட அதை சென்ட்ரலைசேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் கேட்டு தான் அதன் மூலியமாக தான் கொண்டு வர முடியும் அட் தி சேம் டைம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆன் ஸ்பாட்டில் முடிவெடுத்து நம்ம குட்ஸ் நடவடிக்கை எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா த எஃபெக்டிவ் ஆஃப் மேனேஜர் ஸோ இப்போ இந்த லா நான் சொன்ன முன்னாடி மே சொன்ன மாதிரி தான் லாஸ்ட்டுக்கு அதாவது கடையில் இருக்கக்கூடிய அதாவது லைன் மேனேஜர்னு சொல்கிறேன் இல்லையா அந்த லைன் மேனேஜர்ஸ் வந்து இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவருடைய தன்னை தான் எஃபிஷியன்ட் பண்ணிக்க முடியும் ஸோ எஃபெக்டிவிட்டியாக அவர் வந்து தன்னுடைய எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்காக அதாவது க அவருடைய அந்த அவருடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டும் இருக்கும் அட் தி சேம் டைம் ஆர்கனைசேஷனுக்கும் அதில் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அவர் தன்னை ஏபிள் பண்ணிக்கிட்டு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதால ஆர்கனைசேஷனுக்கும் பெட்டராக இருக்குது அட் தி சேம் டைம் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுடைய ஒரு அவுட்புட்டை நல்லா எடுக்கலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ டெமோக்ராட்டிக் என்வெரன்மெண்ட் வேர் எம்ப்ளாயீஸ் கேன் ஹாவ் அ சே இன் தேர் கவர்னன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் அதாவது எல்லாருடைய கருத்துகளும் இங்கே கேட்கப்படுது ஸோ இது வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி இது நடக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைசேஷனில் இது ஒரு முக்கியமான நன்மைன்னு சொல்லலாம் அப்ஃபஸ்ட் டெமோக்ராட்டிக் என்விரான்மெண்ட்டு அதாவது ஜனநாயக ஒரு சூழலை உருவாக்குறதுதான் இந்த டீசென்ட்ரலைசேஷன் ஸோ அதிகார உச்சவரம்புன்னு இல்லாமல் அதிகார வரம்பு எல்லாருக்கும் பரவலாக்கப்படும் போது அவங்க சுதந்திரமாக செயல்படுவாங்க இது வந்து முக்கியமான ஒரு பெனிஃபிட் நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் எட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் இஸ் டெடர்மைனிங் த டிகிரி ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் அதாவது அதிகார பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய சில காரணிகள் அதாவது உருவாக்கக்கூடிய காரணிகள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டெசிஷன் அதாவது முடிவருடைய முக்கியத்துவம் முடிவருடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லாஸ்ட் இந்த லைன் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய முடிவுகள் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கும்போது டிசென்ட்ரலைசேஷன் யூஸ் ஆகுது அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ் த பிக்கஸ்ட் என்டர்பிரைஸ் ஸ்மாலஸ்ட் என்டர்பிரை எதுவாக இருந்தாலும் சரி முடிவுகள் வந்து ஒரு சிறை ஒரு கீழே அமையிறதில்ல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் என்டர்பிரைஸில் தலைமை முடிவு மட்டுமே இது பண்ண முடியாது ஏன்னால் அந்த தலைமையோட முடிவு வந்து லா லைனில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது இங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே ரொம்ப லாஸ்ட்டில் ரீச் ஆகிறது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்காக லைனிங் அத்தாரிட்டியில் இருக்கவங்க முடிவு எடுக்கிறது முக்கியமாக அமைது நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா அதில் த ஆட்டிடியூட் அண்ட் பிலாசபி ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டு ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டு மே நிர்வாக நிர்வாகம் என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கையை அடிக்கடி மாற்றிப்பாங்க ஸோ கொள்கைக்கு தகுந்த மாதிரி அங்கே லாஸ்ட்டில் வர்றதுக்குள்ளே லாஸ்ட்டில் சர்வே வர்றதுக்குள்ளே டைம் பீரியட் அதிகமாக இருக்கிறதால ஸோ இந்த லைனிங் அத்தாரிட்டிக்கு சம் டிசிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அதுக்குன்னா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் என்னென்னு பண்ணுறோம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கட்டுப்பாடுடைய சூழல்கள் மாறுது இல்லை அது வந்து இதை வந்து தீர் தீர்மானிக்குது டீசென்ட்லைசேஷனும் அதுவும் தீர்மானிக்குது நெக்ஸ்ட்டு அவைலபிலிட்டி ஆஃப் கேப்பபிள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்பபிள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால இருக்கும்போது டீசென்ட்ரலைசேஷன் வந்து பரவலாக்கப்படுது டீசென்ட்ரலைசேஷன் உருவாக்கப்படுது ஸோ அது ஒரு ஒரு காரணி அமைது நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் அதாவது நிர்வாகத்தின் வெளிப்புற கா வெளிப்புற சூழல்கள் வந்து இதை பாதிக்கக்கூடிய சூழலில் டீசென்ட்ரலைசேஷன் வந்து ஒரு முக்கியமான இதாக ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக செயல்படுது